ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقال نبينا صلى الله عليه وسلم فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار او كما قال عليه الصلاه والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தபவு தாபியின்கள், நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடமையான தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹுடைய இந்த புனிதமிக்க ஆலயத்திலே ஒன்று குழும் இருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இன்று முஸ்லீம்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள், அதிலும் குறிப்பாக சிரியா என்று சொல்லக்கூடிய நாட்டில் எமது உடன்பிறவா சகோதரர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சினை குறித்து இந்த உரையினூடாக சிரியாக்களும் ஷியாக்களும் என்கிற ஒரு தலைப்பில் சில முக்கிய செய்திகளை உங்களுடைய சிந்தனையில் பதிவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்கெல்லாம் முஸ்லீம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பதை நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அண்மையில் பர்மாவில், அதே மாதிரி பலஸ்தீனில், அதே மாதிரி ஈரானில், அதே மாதிரி இன்று சிரியாவில் முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் பல கொலை சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அனைவரும் மீடியாக்கள் வாயிலாக தெரிந்திருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, அதனுடைய உச்சகட்ட ஒரு தன்மைதான் இன்று சிரியா என்று சொல்லக்கூடிய நாட்டில் முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் அந்த அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு 500,000-க்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 500,000-க்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய பெண்கள் மிக கொடூரமாக அங்கே கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அரைவாசி குழந்தைகள் அனாதையாக்கப்பட்ட ஒரு அனந்தரமான ஒரு நிலையில் அங்கே ஒரு சூழல் மிக மோசமாக நிலவிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சிரியாவினுடைய நாடு குறித்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படியான விடயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் தெரிந்து கொள்வது காலத்தினுடைய ஒரு தேவையாக இருக்கிறது. அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன? இன்று உலக நாடுகள் அனைத்தும் சிரியாவை திரும்பி பார்க்கிற அளவுக்கு அதனுடைய பிரச்சனைகள் மக்களுக்கு மத்தியிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து நாடுகளும் கண் திறந்து சிரியாவுக்கு எதிராகவும், சிரியாவுக்கு ஆதரவாகவும், ஷியாக்களுக்கு எதிராகவும் குரல் கொடுக்கிற அளவுக்கு இன்று முஸ்லீம்களுடைய நிலை ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அன்பார்ந்த சகோதரிகளை, இந்த சிரியா என்கிற நாடு குறித்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன சொல்லியிருக்கிறார்கள், இந்த நாட்டில் இப்படியான அராஜகங்கள் அரங்கேறுவதற்கான காரணம் என்ன என்பதையும் நாங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்வது காலத்தினுடைய ஒரு தேவையாகும். முதலாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்று கேட்டால், இப்படியான குழப்பங்கள் முஸ்லீம் சமூகத்திலே ஏற்படும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே தன்னுடைய வாழ்க்கையில் அறிவிப்பு செய்து விட்டார்கள். இப்படியான குழப்பங்கள் முஸ்லீம் சமூகத்தில் ஏற்படும், காபிர்களால் முஸ்லீம்கள் கொல்லப்படுவார்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் அன்றே நமக்கு முன்னறிவிப்பு செய்த ஹதீஸ்களை பார்க்கிறோம். பல ஹதீஸ் கிரந்தங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால், அந்த ஹதீஸ் கிரந்தங்களில் இமாம்கள் ஒரு தலைப்பு போடுவார்கள், கிதாபுல் ஃபித்ன், ஃபித்னாக்களுடைய பாடம், அதாவது மறுமை நெருங்குகிற பொழுது இந்த சமூகத்தில் எப்படியான ஃபித்னாக்கள் உருவாகும் என்பதை நபிகளார் முன்னறிவிப்பு செய்த பாடம். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இன்னும் இதர பல இமாம்கள் இது குறித்து ஒரு தலைப்பு போட்டு நபிகளார் சொன்ன முன்னறிவிப்புகளை பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் ஒன்று ரெண்டு ஹதீதுகளை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கணியத்துக்குரியவர்களை, நபிகளார் சொல்கிறார்கள், இன்ன பைன எதைய சாஅத்தில் ஐயா,
மறுமை நாள் நெருங்குகிற பொழுது சில நாட்களை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் தெரியுமா? முஸ்லிம் சமூகத்தில் ஜாஹிலியத் குடிகொள்ளும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஜாஹில்கள் மடையர்கள் தலைவர்களாக ஆக்கப்படுவார்கள். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் அறிஞர்கள் மரணிப்பார்கள், அறிவு உயர்த்தப்பட்டு விடும். நபிகளார் சொன்னார்கள், இந்த முஸ்லிம் சமூகத்தில் கொலைகள் அதிகரிக்கும், இது மறுமை நாளுக்குரிய ஒரு அடையாளம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்று அதுதான் சிரியாவில் பரவலாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அஹ்லு சுன்னாக்கள், சுன்னி முஸ்லிம்கள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் இன்று கொத்து கணக்கில் கொன்றளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிமிடத்திற்கு, ஒரு மணித்தியாலத்திற்கு 11 பேர் கொல்லப்படுகிறார்கள், அப்படி என்று ஐநாவினுடைய அறிக்கை சொல்கிறது. அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் படுமோசமாக கொல்லப்படுவதை அன்பார்ந்த சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம். நபிகளார் இது குறித்து முன்னாடியே சொல்லிவிட்டார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு உணவு தட்டின் பால் உணவு உண்ணக்கூடியவன் உங்களை அழைப்பது போல ஒவ்வொரு சமூகமும் உங்களை நீங்களே கொன்று கொள்ளுவதன் பால் அழைக்கிற ஒரு காலம் வரும். சாப்பாட்டின் பக்கம் ஒருவர் சாப்பிடுவதற்கு வாருங்கள் என்று அழைப்பதை போல உங்களை கொலை செய்வதற்கு ஒரு சமூகம் அழைக்கும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதி, அப்பொழுது நாங்கள் சொற்பமானவர்களாக இருப்போமா யா ரசூலல்லாஹ்? முஸ்லீம்கள் அன்று குறைவாகத்தான் இருப்பார்களா? எல்லோரும் கொலை செய்வதற்கு அழைப்பார்கள் என்றால் முஸ்லீம் சமூகம் பலவீனப்பட்டு போயிருப்பார்களா, அல்லது முஸ்லீம்கள் குறைவாக இருப்பார்களா யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள், பல் அன்தும் யௌமை இதின் கஸீர், அன்றைய தினம் நீங்கள்தான் பெரும்பான்மையாக இருப்பீர்கள் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான ஒரு காலம் வருகிற பொழுது முஸ்லீம்கள் தான் பெரும்பான்மையானவர்களாக இருப்பார்கள். ஆனால் முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? வெள்ளத்திலே அடிபட்டு செல்லுகிற நுரையைப் போல உங்களுடைய நிலைமை இருக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். வெள்ளத்தில் நுரை எப்படி அடிபட்டு போகுமோ அதே மாதிரி முஸ்லீம் சமூகத்தினுடைய நிலைமை வெள்ளத்தில் அடிபட்டு போகிற நுரையைப் போல இருக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள், எதிரிகளுடைய உள்ளத்தில் உங்களை பற்றிய பயத்தை எடுத்து விடுவான் என்றார்கள் நபிகளார். இப்படியான ஒரு காலம் வருகிற பொழுது அல்லாஹு தாலா எதிரிகளுடைய உள்ளத்தில் உங்களை பற்றிய பயத்தை எடுத்து விடுவார். எடுத்துவிட்டு உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தாலா வஹன் என்று சொல்லுகிற நோயை போடுவான் என்றார்கள் நபிகளார். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, வஹன் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ், வஹன் என்கிற நோய் என்றால் என்ன? நபிகளார் அதற்கு சொல்லுகிறார்கள், ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசையும் மரணத்தை வெறுக்கிற ஒரு தன்மையும் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்கும், அப்பொழுது நீங்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கொல்லப்படுவீர்கள். அல்லாஹுடைய தூதரவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஒரு நிகழ்வு, மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், நீங்கள் தான் பெரும்பான்மை. இன்று சிரியாவை எடுத்துக்கொண்டால் 80% அஹ்லு சுன்னாக்கள் முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசம், ஒரு நாடு, வெறும் 12% வாழுகிற ஆட்சியாளரால் அந்த சமூகம் கொன்றொழிக்கப்படுகிறது. நபிகளார் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் ஆனாலும் கொலை செய்யப்படுவீர்கள். இதுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை இந்த சிரியாவில் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதில் எங்களில் அதிகமானவர்களுக்கு சிரியா என்கிற ஒரு நாடு இருக்கிறது என்பது தெரியாது. இப்படி ஒரு பிரச்சனை வருகிற பொழுதுதான் முகநூல் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் மீடியா வாயிலாகவும் சிரியா என்கிற நாட்டை நாங்கள் தெரிந்திருக்கிறோம். ஆனால் சிரியா என்கிற நாடு எந்த அளவுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க நாடு என்பது எங்களில் அதிகமானவர்களுக்கு தெரியாது. எப்படி அல்லாஹு தஆலா மதீனா மக்கா மஸ்ஜிதுல் அக்சா குறித்து குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லியிருக்கிறானோ அதே மாதிரி இந்த சிரியா என்கிற நாடும் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது எங்களில் அதிகமானவர்களுக்கு தெரியாது. அந்த வரலாற்றையும் அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியில் நம்ம தெரிந்து கொள்வது இந்த காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டாய தேவை. எமது சகோதரர்கள் நாளுக்கு நாள், மணித்தியாலத்திற்கு மணித்தியாலம், நிமிடத்திற்கு நிமிடம் கொல்லப்படுகிறார்கள். எனவேதான் இந்த சிரியா என்கிற நாடு குறித்து அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் என்ன சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு சிரியா என்கிற பெயர் தான் தெரியும், ஆனால் இந்த சிரியா என்கிற நாட்டிற்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சூட்டின பெயர்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிரியா என்கிற நாட்டை அழைத்த பேர் என்ன தெரியுமா? ஷாம் என்கிற பேர், ஷாம் தேசம். ஹதீதுகளில் எங்கெல்லாம் ஷாம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதோ அந்த வார்த்தை சிரியா என்கிற நாட்டை குறிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்று இந்த ஷாம் என்கிற நாட்டிற்குள், இந்த ஷாம் என்கிற வார்த்தை பிரயோகத்திற்குள் நான்கு நாடுகள் உள்ளடக்கப்பட்டது. முதலாவது சிரியா, இரண்டாவது ஜோர்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மூன்றாவது லெபனான், நாலாவது பலஸ்தீன். இது நாளும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், பலஸ்தீன், ஜோர்தான்ல ஒரு பகுதி, லெபனான், சிரியா. இந்த நான்கு பகுதியையும் உள்ளடக்கித்தான் நபிகளார் ஷாம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அப்ப ஹதீதுகளில் எங்கெல்லாம் ஷாம் என்கிற வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் நமக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த நான்கு நாடுகளும். இன்று இந்த நான்கு நாடுகளும் பிரிந்து நான்கு தனி நாடுகளாக இருக்கிறது. லெபனான் ஒரு நாடு, ஜோர்தான் ஒரு நாடு, பலஸ்தீன் ஒரு நாடு, சிரியா ஒரு நாடு. ஆனால் ஷாம் என்கிற வார்த்தை இந்த நான்கு பகுதிகளையும் தான் உள்ளடக்கும். அதில் பெரும்பான்மை சிரியா தான். ஷாம் என்கிற வார்த்தைக்குள் பெரும்பகுதியாக அடங்கக்கூடிய நாடு சிரியா. அதனால எங்கெல்லாம் ஷாம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் அது சிரியா என்று இமாம்களால் பார்க்கப்பட்டது. இதனை அன்பார்ந்த சகோதரர்களே, முன்னுரையாக நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சிரியா என்கிற நாடு அரபு தீபகற்பத்தை நீங்கள் வரைபடத்தில் எடுத்து பார்த்தால் வட பகுதியிலே அமர்ந்திருக்கிற ஒரு நாடு. அரபு தீபகற்பத்தில் வடக்கில் முதலாவது சவுதி அரேபியாவுக்கு மேல இந்த சிரியா தான் இருக்கும். இந்த சிரியா குறித்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வரலாற்றில் எப்படியான சிறப்புகளை சொன்னார்கள் என்று சொன்னால், மதீனாவுக்கும் மக்காவுக்கும் மஸ்ஜிதுல் அக்சாவுக்கும் அடுத்தபடியாக சிறப்பு சொல்லப்பட்ட ஒரு நாடு. எந்த அளவுக்கு என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நம்ம எல்லோருக்குமே தெரியும். சிரியாவில் ஆட்சியாளராக, இஸ்லாமிய ஹலீஃபாவாக இருந்த ஒரு சஹாபி, ஒரு நபி தோழர். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக் என்று சொல்லுகிற நஜிது பிரதேசத்திலே, கூஃபாவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சிரியாவுக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டவர் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு ஆட்சியாளர் இன்னும் ஒரு நாட்டிற்கு கவர்னராக ஒருவரை நியமிக்கிறார், முஆவியா அலி. பின்னர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே சிரியா நாட்டில் ஜனாதிபதியாக, தலைவராக ஆக்கப்பட்டார்கள். எப்ப ஆக்கப்பட்டார்கள்? ஹிஜ்ரி 40வது ஆண்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சிரியா தேசத்தை ஆளுகிற தளபதியாக ஆக்கப்படுகிறார்கள். 40 ஆக்கப்பட்ட முஆவியா அலி எத்தனை வருஷம் ஆட்சி செய்தார்கள் தெரியுமா? 20 சிரியாவை ஆண்டார்கள். ஹிஜ்ரி 60 வரைக்கும் முஆவியா அலி தான் அந்த நாட்டுக்கு ஜனாதிபதி, சிரியாவுக்கு ஜனாதிபதி. அந்த 20 சிரியா மக்களுடைய தன்மையை பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. முஆவியா அலியின் ஆட்சிக்கு ஒரு சிறிதும் அந்த மக்களால் பங்கம் வரவில்லை. அவருடைய ஆட்சியை ஒரு அணுகளவும் அந்த மக்கள் குறை காணவில்லை, அவருக்கு எதிராக கிளர்ச்சியும் செய்யவில்லை. ரொம்ப சாந்தமாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அந்த மக்கள் நடந்து கொண்டார்கள். அதனால வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், சிரியா மக்களுடைய தன்மையை பொறுத்த வரைக்கும் நல்லாட்சி என்று ஒன்று வருகிற பொழுது அந்த ஆட்சிக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய மக்கள், அவர்கள் ஆட்சியாளர்கள் நலவு செய்கிற பொழுது ஒரு பொழுதும் அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெல மாட்டார்கள், நல்ல தன்மை கொண்ட மக்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சிரியா மக்களினுடைய தன்மை குறித்து சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் முஆவியா அலி 20 ஆட்சி செய்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னாடி முஆவியா அலியின் மகன் யசீத் இப்னு முஆவியா ஆட்சி செய்கிறார். அவருடைய ஆட்சிக்கும் அந்த மக்கள் கட்டுப்பட்டார்கள். அதே மாதிரி மர்வான் இப்னுல் ஹக்கம், அதே மாதிரி அப்துல் மலிக் இப்னுல் மர்வான், அதே மாதிரி வலீத் இப்னு அப்துல் மலிக், அதே மாதிரி உமையாக்களுடைய ஆட்சியை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அனைத்து உமையாக்களும் தங்களுடைய ஆட்சி தலமாக அமைத்தது சிரியாவை. உமையாக்கள் எங்க ஆட்சி செய்கிறார்கள்? சிரியாவில் தான் பெரும்பான்மையான உமையாக்கள் ஆட்சி செய்தார்கள். அப்படி என்று வரலாற்று ஆசிரியர்கள் சிரியாவினுடைய தன்மையை நமக்கு எடுத்துரைப்பதை அன்பார்ந்த சகோதரர்களை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இமாம் இப்னு அசாக்கிர் அவர்கள் தன்னுடைய தாரீஹு திமஸ் என்கிற நூலிலே ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். என்ன செய்தி தெரியுமா? இந்த சிரியா நாடு என்பது எப்படிப்பட்ட நாடு என்று சொன்னால், 10,000 மேற்பட்ட சஹாபாக்களை சந்தித்த ஒரு நாடாம். அந்த சிரியாவில் 10,000 மேற்பட்ட சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி என்று இமாம் இப்னு அசாக்கிர் அவர்கள் தன்னுடைய தாரீஹு திமஸ் என்கிற கிரந்தத்திலே பதிவு செய்கிறார். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் என்றால்,
சிரியாவிலே இருக்கக்கூடிய ஒரு கற்பாறையை நீங்கள் அகற்றினால் அதற்கு கீழ் ஒரு சஹாபியின் எலும்பு துண்டையாவது கண்டுகொள்ளலாம். அந்த அளவுக்கு சஹாபாக்களில் பெரும்பான்மையானவர்கள் வாழ்ந்த பூமி தான் சாம் தேசம், சிரியா என்று சொல்லக்கூடிய நாடு என்று இமாம்கள் பதிவு செய்வதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் வரலாற்றில் மிக பிரபல்யம் வாய்ந்த அறிஞர்கள், மிக பெரும் அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் இமாம் நவவி, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இப்னு கய்யும் அல் ஜௌசி, இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படி பெரும் பெரும் அஹ்லு சுன்னாக்களுடைய இமாம்கள் வாழ்ந்த இடம் சிரியா என்கிற நாடு. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானியார் புகாரி என்று சொல்லுகிற கிரந்தத்திற்கு விரவுரை சரஹு எழுதிய இமாம், அந்த பெரிய இமாம் வாழ்ந்த இடம், ஹதீஸ் கலைக்கு வித்திட்ட ஒரு இமாம் வாழ்ந்த இடம் எது? சிரியா என்கிற பூமி. இமாம் இப்னு கய்யும் அல் ஜௌசி எங்கே வாழ்ந்தார்? சிரியாவிலே வாழ்ந்தார். தற்காலத்திலே வாழ்ந்து மரணித்த இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்கே வாழ்ந்தார்கள்? சிரியாவிலே வாழ்ந்தார்கள். ஒன்று, அவர்கள் அங்கே பிறந்து வாழ்ந்திருப்பார்கள், இல்லை என்றால் வேறு நாடுகளிலே இருந்து வந்து அங்கே வாழ்ந்திருப்பார்கள். அப்படி என்று இமாம்கள் பதிவு செய்வதை பார்க்கிறோம். இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு பூமி தான் சிரியா என்கிற பூமி. சஹாபாக்கள் வாழ்ந்த பூமி, மிக பெரும் ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்த பூமி, மிக பெரும் இமாம்கள் அஹ்லு சுன்னாவினுடைய மிக பெரும் அறிஞர்கள் வாழ்ந்த ஒரு பூமி. அது மட்டுமல்லாமல் அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹுடைய குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தால் ரப்புல் ஆலமீன் அந்த பூமிக்கு அருள் செய்ததாக தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான். சூரத்துல் இஸ்ரா, நபிகளார் மிஅராஜ் போன ஒரு வசனம் குர்ஆனிலே இருக்கிறது, ஒரு அத்தியாயம், சூரத்துல் இஸ்ரா என்கிற அத்தியாயம், 17வது அத்தியாயம் 1வது வசனம். சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. இரவோடு இரவாக தன்னுடைய அடியானை மஸ்ஜிதுல் ஹராமிலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இரா பயணம் கூட்டிச் சென்ற அல்லாஹ் தூய்மையானவன். சொல்லிவிட்டு ரப்புல் ஆலமீன் பின்னாடி என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லதி பாரக்னா ஹௌலா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ நாம் என்ன செய்திருக்கிறோம்? பரக்கத்து செய்திருக்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய குர்ஆனின் பல வசனங்களில் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ இருக்கிற சிரியா தேசத்திற்கும் அல்லாஹ்வுடைய பரக்கத் செய்யப்பட்டது என்று குர்ஆன் சொல்கிறது. பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ தான் ஜோர்தான் இருக்கிறது, சிரியா இருக்கிறது, லெபனான் இருக்கிறது. இதை சூழ நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்கிற அல்லாஹ்வின் இந்த வார்த்தைக்குள் எமது சிரியாவும் உள்ளடங்குகிறது அப்படி என்று இமாம்கள் எழுதுவதை பார்க்கிறோம். அல்லாஹுவால் பரக்கத்து செய்யப்பட்ட பூமி. அது மட்டுமல்ல அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹுடைய தூதர் பரக்கத்திற்காக துவா செய்த ஒரு பூமி. புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம், 1037வது ஹதீஸ், சஹாபாக்களோடு இருக்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு துவா செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வமி யமனினா, யா அல்லாஹ், எங்களுடைய சாம் தேசத்திலும் சிரியாவிலும் யமன் பிரதேசத்திலும் நீ பரக்கத்து செய்வாயாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வஃபீ யமனினா, ஷாமிலும் யமனிலும் நீ பரக்கத்து செய்வாயாக. அப்ப அங்கே இருந்த கொஞ்சம் பேர் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, வஃபீ நஜிதினா, நஜிதுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், இராக், இராக்குக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். நபிகளார் இராக்குக்காக பிரார்த்தனை செய்யவில்லை, மீண்டும் நபிகளார் பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வஃபீ யமனினா, யா அல்லாஹ், ஷாமுக்கும் யமனுக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக. மீண்டும் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நஜிதுக்காக இராக்குக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா? அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹுனாக்க ஜலாசில் வல் ஃபிதன், இராக் என்று சொல்லுகிற பகுதியில் தான் அதிகமான பூகம்பங்கள் ஏற்படும், அங்கேதான் அதிகமான ஃபித்னாக்கள் பிற்காலத்திலே உருவாகும் என்றார்கள் நபிகளார். சொல்லிவிட்டு நபிகளார் பின்னாடி சொல்கிறார்கள், வபிஹா யத்லுஉ கர்ம ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு ஈராக்கில் இருந்துதான் உதிக்கும் என்றார்கள் நபிகளார். அதனால் ஈராக்குக்கு பிரார்த்தனை செய்ய முடியாது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வஃபீ யமனினா, யா அல்லாஹ், ஷாமுக்கும் யமனுக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக. அல்லாஹுடைய தூதரால் பரக்கத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்யப்பட்ட ஒரு பூமி தான் இன்று முஸ்லீம்கள் லட்சக்கணக்கில் கொன்றொழிக்கப்படுகிற சிரியா என்கிற பூமி. அது மட்டுமல்ல அன்பார்ந்த சகோதரிகளே, நபிகளார் இந்த ஷாம் தேசம் குறித்து சொன்ன ஹதீதுகள் ஏராளம் ஏராளம். இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள், நபிகளார் சொல்லுகிறார்கள், அஷ்ஷாமு அர்துல் மஹ்ஷரி வல் மன்ஷர், சிரியா பூமி இருக்கிறதே, மறுமை நாளில் ஒரு நெருப்பு முஸ்லீம்களை துரத்தி கொண்டு போகும், இந்த உலகத்திலே வாழுகிற மக்களை துரத்தி கொண்டு போகும். நபிகளார் சொன்னார்கள், கடைசி அழிவு ஒரு நெருப்பு எல்லோரையும் திரட்டி கொண்டு போய் ஒரு இடத்திலே ஒன்று கூடும், அதற்கு மஹ்ஷர் என்று சொல்லப்படும். நபிகளார் சொல்லுகிறார்கள், ஷாம் தான், சிரியா தான்
நெருப்பு துரத்தி கொண்டு போய் மக்கள் ஒன்று சேர்க்கப்படுகிற பூமி என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் மக்கள் எழுப்பாட்டப்படுகிற பூமியும் சிரியா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸ் இந்த அளவுக்கு சிறப்பு சொல்லப்பட்ட ஒரு பூமி. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், لا تزال طائفة من أمتي يقاتلون على الحق حتى يأتي أمر الله. என்னுடைய ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள், மறுமை வரைக்கும் அவர்கள் சத்தியத்திலே இருப்பார்கள். அவர்களை நான் உங்களுக்கு காட்டட்டுமா? அவர்கள்தான் ஷாம்பாசிகள் என்றார்கள் நபிகளார். சிரியா நாட்டு மக்கள் இந்த உலகத்தில் எங்கு சத்தியம் அழிந்தாலும் சிரியாவில் மாத்திரம் சத்தியம் அழியாது என்பது நபிகளாருடைய முன்கூட்டியே அறிவித்த ஒரு வாக்கு. என்னுடைய சமூகம் சிரியாவில் சத்தியத்தில் நிலைத்துக் கொண்டே இருப்பார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னக்கும் சதுஜன்னதுன் அஜினாதன், பிற்பட்ட காலத்தில் நீங்கள் பல பிரிவுகளாக பிரிவீர்கள். ஜுந்தன் பி ஷாம், ஷாமில் ஒரு பிரிவு இருக்கும். அதே மாதிரி ஜுந்தன் பில் இராக், இராக்கிலே ஒரு படை இருக்கும். வஜுந்தன் பில் யமன், யமனில் ஒரு படை பிரிந்திருக்கும் என்றார்கள் நபிகளார். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, முஸ்லிம் உம்மத்து இப்படி பல பிரிவுகளாக ஷாமிலும் இராக்கிலும் யமனிலும் இருக்கிற பொழுது நாங்கள் எந்த பிரிவோடு யார சூழல்லாம் இருக்க வேண்டும்? நாங்கள் ஷாமில் இருக்கணுமா, அல்லது யமனில் இருக்கணுமா, அல்லது நாங்கள் இராக்கில் இருக்கணுமா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் ஷாமிலே இருக்கக்கூடிய பிரிவினரோடு சேர்ந்து கொள்ளுங்கள், ஷாம் நாட்டிலே இருக்கக்கூடிய பிரிவினரோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஷாம் தேச பூமியைத்தான் அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர், சிரியா பூமியைத்தான் அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்குரிய பூமியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான், அல்லாஹுவால் பரக்கத்து செய்யப்பட்ட பூமி. எனவே நீங்கள் பல பிரிவுகள் பிரிகிற பொழுது ஷாமிலே இருக்கிற முஸ்லிம் பிரிவோடு சேர்ந்து கொள்ளுங்கள், நபிகளாருடைய முன்னறிவிப்பு. இதை வைத்து பல இமாம்களும் சொல்கிறார்கள், சிரியா என்னதான் அழிக்கப்பட்டாலும் என்னதான் காட்டு மிராண்டித்தனம் அங்கே அரங்கேறினாலும் அல்லாஹுடைய முஸ்லீம்கள் அங்கே ஆட்சி செய்கிற ஒரு காலம் மீண்டும் உருவாகும். முஸ்லீம்கள் அதை தலைமையமாக மாற்றுவார்கள். நபிகளார் ஏற்கனவே முன்கூட்டி முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள் என்று இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு ஷரஹு விரிவுரை எழுதுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சிரியா பூமி குறித்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பல சிறப்புகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த பூமியில் தான் இப்படியான அழிவுகள் என்று முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக அரங்கேறுவதை நாங்கள் பார்க்கிறோம். நம் எல்லோருமே சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்ட இந்த பூமியில் ஏன் இப்படியான அராஜகங்கள் அரங்கேறுகிறது? அல்லாஹ்வால் பரக்கத்து செய்யப்பட்ட பூமி, நபிகளார் பரக்கத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்த ஒரு பூமி, பல சஹாபாக்கள் வாழ்ந்த பூமி, பல அஹ்லு சுன்னா இமாம்கள் வாழ்ந்த பூமி, இப்படிப்பட்ட ஒரு பூமியில் ஏன் இவ்வளவு குழப்பங்கள்? எதற்காக முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள்? இந்த வரலாற்று பின்னணியைத்தான் அன்பார்ந்த சகோதரர்களை நாங்கள் தெரிந்து கொள்வது மிக கட்டாயமான ஒரு சூழ்நிலை. இஸ்லாமிய ஆட்சி அங்கே வீழ்த்தப்பட்டதற்கு பின்னாடி, சிரியா என்கிற நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி வீழ்த்தப்பட்டதற்கு பின்னாடி பிரான்ஸ் நாடு அந்த நாட்டை ஆக்கிரமித்தது அப்படி என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். பிரான்சினுடைய ஆதிக்கத்தில் தான் சிரியா நாடு ஆட்கொள்ளப்பட்டது. பிரான்ஸ் நாடு 1940 சிரியா என்கிற நாட்டை விட்டுவிட்டு போனார்கள். 1940 சிரியா சுதந்திரம் அடைந்தது. 1940 சுதந்திரம் அடைந்த சிரியா என்கிற நாடு, அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி நமக்கென்று ஒரு ஆட்சியாளரை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்படி இலங்கையை ஆரம்பத்தில் ஆங்கிலேயர்கள் ஆண்டுவிட்டு நமக்கு சுதந்திரம் தந்துவிட்டு போனார்களோ அதே மாதிரி சிரியாவை பிரான்ஸ் நாடு ஆளுகிறது. பிரெஞ்சு நாட்டுக்காரர்கள் அந்த நாட்டை ஆண்டு விட்டு 1940 தான் விட்டுவிட்டு போனார்கள். அப்ப அந்த நாட்டு மக்கள் நமக்கென்று ஒரு ஆட்சியாளர் வேண்டும், நமக்கென்று ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் என்று 1945 ஒரு தேர்தலை நடத்தினார்கள். 1948 தேர்தலை நடத்தி தங்களுக்கென்று ஒரு ஆட்சியாளரை தெரிவு செய்கிறார்கள். அவருடைய பெயர் சுஹ்ரி அல் ஹுவைலித். சுஹ்ரி ஹுவைலித் என்று சொல்லக்கூடியவர் 1945 சிரியாவினுடைய ஜனநாயக நாட்டின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மக்களால். இது சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாடி சிரியாவிலே நடந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள். இவர் 1945 ஆட்சியாளராக இருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, மீண்டும் இவருடைய ஆட்சி அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்து 1958 சிரியா நாடும்
பக்கத்திலே இருக்கிற எகிப்து என்கிற பிரதேசமும் எகிப்து என்கிற நாடும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்தார்கள். என்ன உடன்படிக்கை என்றால், எகிப்தும் சிரியாவிலே இணைந்து ஆட்சி செய்வோம், ஒரு அரபு இராச்சியத்தை, ஐக்கிய அரபு இராச்சியத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று எகிப்தும் சிரியாவும் 1958 ஆட்சியில் இணைந்தார்கள். இப்படி கூட்டு ஆட்சி 1958 இருந்து 1961 வரைக்கும் நடக்கிறது. இந்த கூட்டு ஆட்சியின் போதுதான் சிரியா நாட்டு மக்கள் தங்களுக்கு என்று ஒரு இராணுவ படையினரை நாங்கள் தயார்படுத்த வேண்டும், நமக்கு என்று ஒரு பாதுகாப்பு வேண்டும், நமக்கென்று ஒரு இராணுவம் வேண்டும் என்று சொல்லி சிரியா நாட்டு மக்கள் ஒரு இராணுவ படையை தயார் செய்தார்கள். பெரும் இராணுவ படை தயாரிக்கப்பட்டதன் பின்னாடி சிரியா நாட்டு மக்களிடத்தில் எழுந்த ஒரு கேள்வி, நமக்கு அனைத்து படை பாதுகாப்பும் இருக்கிற பொழுது எதற்காக நாம் இன்னொரு நாட்டிலே தங்கி நிற்க வேண்டும், எதற்கு நாங்கள் எகிப்தோடு சேர்ந்திருக்க வேண்டும், நாங்கள் தனி நாடாக பிரிவோம் என்று சொல்லி 1961 சிரியா என்கிற நாடு எகிப்தினுடைய ஆட்சியில இருந்து தன்னை பிரித்துக் கொண்டார்கள். பிரித்துக் கொண்டு அவர்கள் இன்னும் ஒரு தேர்தல் நடத்தி ஒரு ஆட்சியாளரை கொண்டு வர வேண்டும் என்று இன்னும் ஒரு ஆட்சியாளரை நியமிக்கிறார்கள். 1961 நாசிம் அல் குதுசி என்பவர் ஆட்சியாளராக தெரிவு செய்யப்பட்டார். எப்ப நடக்கிறது? 1961. இப்ப சிரியா தனி நாடு, அதிலே வாழக்கூடியவர்கள் யார்? 80% அஹ்லு சுன்னாக்கள், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிற சுன்னி முஸ்லீம்கள் 80% வாழ்கிறார்கள். வெறும் 8% தான் கிறிஸ்தவர்கள், அதில் 12% தான் இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளரினுடைய பழம்பறை. பெரும்பான்மை முஸ்லீம்கள், சிறுபான்மையினர் அந்த நாட்டை இப்பொழுது ஆளுகிறார்கள். அந்த வரலாற்றை எப்படி வந்தது என்று சொல்கிறேன். அப்ப 1961 நாசிம் அல் குதுசியினுடைய தலைமையில் புது அரசாங்கம் சிரியாவிலே நியமிக்கப்படுகிறது. 1961 நாசிம் அல் குதுசி என்பவர் ஆட்சியிலே இருக்கிற பொழுது அந்த நாட்டுக்கு உருவாக்கப்பட்ட இராணுவ தளபதியாக ஹாஃபில் அல் அசத் என்று சொல்லக்கூடியவர் நியமிக்கப்படுகிறார். இங்கேதான் சிரியாவுக்கான அழிவு காலம் தொடங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். நாசிம் அல் குதுசி ஆட்சியாளராக இருக்கிறார், சிரியாவில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதியாக ஹாஃபில் அல் அசத் என்று சொல்லக்கூடியவர் நியமிக்கப்படுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹாஃபில் அல் அசதினுடைய திட்டம் என்ன தெரியுமா? நாசிம் அல் குதுசியினுடைய ஆட்சியை கவிழ்த்து நான் ஆட்சியாளராக ஆக வேண்டும், அதற்கு தன்னுடைய இராணுவ படைப்பலத்தை பயன்படுத்தி இராணுவ புரட்சியை உண்டு பண்ணி 1963 ஹாஃபில் அல் அசத் என்ன செய்கிறான்? சிரியா என்று சொல்லுகிற நாட்டுக்கு ஜனாதிபதியாக மாறுகிறான். இங்கே இருந்துதான் முஸ்லீம்களுக்கு பலத்த சோதனை ஆரம்பிக்கிறது. ஹாஃபில் அல் அசத் என்பவர் யார்? இவருடைய கொள்கை என்ன? இவன் ஏன் ஆட்சியை தன்னுடைய தங்குமிடமாக ஆக்கி கொண்டான் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹாஃபில் அல் அசத் என்பவர் யார் என்றால், இன்று முஸ்லீம்களை கொன்றொழித்துக் கொண்டிருக்கக்கூடிய பஷார் அல் அசதினுடைய தந்தை தான் ஹாஃபில் அல் அசத். 1963 சிரியாவினுடைய ஜனாதிபதியாக அவன் ஆக்கப்படுகிறான். யாருடைய தந்தை? இன்று இருக்கக்கூடிய பஷார் அல் அசதினுடைய தந்தை தான் ஹாஃபில் அல் அசத். இவன் யார்? ஒரு ஷியா. அன்பார்ந்த சகோதரர்கள், ஷியா கொள்கையை கொண்டவன். ஷியாவிலும் எப்படியான ஷியா? ஷியாக்காரர்களை இவர்களை பார்த்து சொல்லுவார்கள் காவிர்கள் என்று சொல்லி, அந்த அளவுக்கு கடும் போக்கான ஷியா. அலவியா பிரிவை சேர்ந்தவர்கள், நுசைரியாக்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களால் பதிவு செய்யப்பட்டவர்கள். இவர்களுடைய கொள்கை என்ன? அலிரலியல்லாஹு அன்ஹுவர்கள் ஒரு கடவுள், அலிரலியல்லாஹு அன்ஹுவர்கள் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார்கள். அவர் ஒரு கடவுள், மனித அவதாரம் எடுத்து அவர் உலகத்திற்கு வந்தார். அவர்களுடைய அகீதாவில் ஒரு பகுதி என்ன தெரியுமா? அஹ்லு சுன்னாக்கள், அதாவது ஷியாக்களை தவிர இதர அனைத்து முஸ்லிம்களையும் கொல்ல வேண்டும். இது அவர்களுடைய அகீதாவிலே உண்டு. எப்படி கொல்ல வேண்டும்? முஸ்லிம்களுக்கு இயற்கை மரணம் வரக்கூடாது, சும்மா நீங்க சாகக்கூடாது, உங்களுடைய உடல்கள் சிதறி நீங்கள் சாக வேண்டும். அதில் அந்த நுசைரியாக்களுக்கு ஒரு இன்பம், அவர்களுக்கு ஒரு இன்பம் என தெரியுமா? அகல சுன்னாக்கள், சுன்னி முஸ்லீம்கள் அடித்து கொலை செய்யப்பட வேண்டும், உடம்பு சிதறி சாக வேண்டும், அதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். இது ஷியாக்களுடைய அகீதா. அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த ஹாஃபில் அல் அசத் எப்ப ஆட்சியாளனாக மாறுகிறானோ அன்றிருந்துதான் முஸ்லீம்களுக்கு பலத்த சோதனை ஆரம்பிக்கிறது. இவன் ஆட்சியை தக்க வைப்பதற்கு அந்த மக்களிடத்திலே கொண்டு வந்த ஒரு சபை தான் பாத் சோசலிச கட்சி என்கிற ஒரு சபை. இன்றைக்கு முஸ்லீம் காங்கிரஸ்,
ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்று நமது நாட்டில் அரசியல் கட்சிகள் இருப்பது போல சிரியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் பாத் சோசலிச கட்சி. இது ஹாஃபிலல் அசதினால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. எதற்காக என்று சொன்னால், மக்களுக்கு நாங்கள் நல்லாட்சியை தருவோம் என்று பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அதனால மக்கள் என்ன செய்தாங்க தெரியுமா, இவன் எப்படிப்பட்ட கொள்கையை கொண்டவன் என்று பார்க்கல, இந்த கட்சியால முஸ்லீம்களுக்கு ஒரு நலவு நடக்கும் என்றுதான் ஓட்டு போட்டார்கள். அதனாலதான் பெரும்பான்மை முஸ்லீம்கள் வாழுகிற நாட்டில் ஒரு சிறுபான்மையினர் ஆட்சிக்கு வந்தார். இந்த ஹாஃபில் அசதினுடைய குடும்பம் மீது ரொம்ப வறுமையான, விவசாயம் செய்யக்கூடிய சிரியாவின் மேற்கு பகுதியை சொந்தமாக்கி கொண்ட ஒரு குடும்பம் ஹாஃபில் அசதின் குடும்பம். வெறும் 12 வீதம் தான் இவர்கள் சிரியாவில் இருக்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் இவர்களுடைய வீதாசாரம் 8 வீதம் தான் சிரியாவில். இப்படி சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஆட்சியை பிடித்தார்கள் என்றால், அந்த நாட்டு மக்கள் பார்த்தது நல்லாட்சி வர வேண்டும் என்றுதானே ஒளி, அவனுடைய கொள்கையை பார்க்கவில்லை. அதுதான் இன்று அவர்களை இப்படியான ஒரு அசாதாரண சூழ்நிலையில் தள்ளியிருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எப்பொழுது இந்த ஹாஃபில் அல் அசத் 1963 ஆட்சிக்கு வந்தானோ அன்றிலிருந்து முஸ்லீம்களுக்கு சோதனை ஆரம்பித்தது. முஸ்லீம்களை பல அடக்கு முறைகளுக்கு அவன் உட்படுத்த ஆரம்பித்தான். பல முஸ்லீம்களை கொல்லுவதற்கு அவன் திட்டம் திட்டினான். அப்பொழுதுதான் இந்த ஹாஃபில் அல் அசதினுடைய ஆட்சியை எதிர்த்து இஹ்வானுல் முஸ்லிமீன் என்று சொல்லுகிற 40,000 பேர் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், இந்த ஆட்சியாளர் எங்களுக்கு தேவையில்லை என்று ஹாஃபில் அல் அசதினுடைய ஆட்சிக்கு எதிராக எத்தனை முஸ்லீம்கள், இஹ்வானுல் முஸ்லிம்களில் 40,000 பேர் கிளர்ச்சி செய்தார்கள். ஒரு நல்ல ஆட்சியாளனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்த வேண்டும், கண்ணீர் புகை அடிக்க வேண்டும், தண்ணீர் ஊற்றி அவர்களை அகற்ற வேண்டும், பெரியல் அதாவது தடுப்பு சுவர்களை போட்டு அந்த மக்களை கட்டுப்படுத்த வேண்டும். இதுதானே ஒரு நல்ல ஆட்சி செய்கிற வேலை. ஆனால் இந்த ஹாஃபில் அல் அசத் என்ன செய்தான் தெரியுமா, 1963 இருக்கக்கூடிய அனைத்து நவீன ரகமான ஆயுதங்களையும் பயன்படுத்தி 40,000 பேரையும் சிரியாவில் ஹமாத் என்று சொல்லுகிற பிரதேசத்திலே கொலை செய்தார். அவனுடைய ஆட்சிக்கு எதிராக யாரு வந்தாலும் அழிப்பேன் என்பதுதான் அவனுடைய கொள்கை. முழு நாடும் அழிந்தாலும் நான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நுசைரியா பிரிவை சேர்ந்த ஹாஃபில் அல் அசதினுடைய மிக படுமோசமான கொள்கை. 40,000 பேரும் ஹமாதிலே கொல்லப்பட்டார்கள். யுத்தம் வெடிக்க ஆரம்பித்தது அன்பார்ந்த சகோதரிகளே, முஸ்லிம்களுக்கும் ஷியாக்களுக்கும். அவனுக்கு எதிராக குரல் கொடுத்து எல்லா முஸ்லிம்களையும் கொல்ல ஆரம்பித்தார். 1963 ஆட்சிக்கு வந்தவன் எது வரைக்கும் ஆட்சி செய்கிறான் என்றால், 2000 வரைக்கும் அவனுடைய ஆட்சி நீடித்தது. 2000 வரைக்கும் அவன் ஆட்சி செய்தான். அப்பாசியர்களுடைய ஆட்சி தலைகீழாக புரட்டப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த நுசைரியா பிரிவை சேர்ந்த அலவியாக்கள், இந்த ஹாஃபில் அல் அசதினுடைய படையினர். 1963 2000 வரைக்கும் அவனுடைய ஆட்சி நிலைக்கிறது. 2000 மரணிக்கிறான், 2000 அவனுக்கு மௌத்து வருகிறது. அப்பொழுது வாப்பா ஆட்சி செய்கிற பொழுதுதான் மகனும் இராணுவத்திலே ஒரு தளபதியாக இருக்கிறான். அவன் ஒரு கண் வைத்தியர், பஷாருல் அசத் இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர் ஒரு கண் டாக்டர். இராணுவ கேம்ப், இராணுவ முகாம்களில் அங்கே வரக்கூடிய இராணுவத்தினருக்கு கண் பார்வையை சரி செய்வதுதான் இவனுடைய தொழில். வாப்பா 2000 ஆட்சியை முடித்துவிட்டு மரணிக்கிறார். மகன் 2000 ஆட்சிக்கு தளபதியாக நியமிக்கப்படுகிறார். பஷாருல் அசத் அந்த ஆட்சியை கைப்பற்றுகிறான். கிட்டத்தட்ட 55 1963 இன்று 2016 வரைக்கும் அசது குடும்பம் தான் சிரியாவை ஆட்சி செய்கிறது. யாராலும் அந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாது, இப்ப நினைத்தாலும் கவிழ்க்க முடியாது. ஏன் தெரியுமா, வாப்பா ஒரு தந்திரமான வேலையை செய்துவிட்டு போயிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தில், பாராளுமன்றத்தில் 60% ஷியாக்கள், இந்த நுசைரியாக்களுடைய பிரிவை சேர்ந்தவர்கள். 60% சாசனங்கள் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சட்டம் நிறைவேற்றுவதாக இருந்தாலும் இவர்கள் நினைப்பது மட்டும்தான் அங்கே சட்டமாக இயற்றப்படுமே ஒழிய வேறு யாராலும், 40% சுன்னிகளால் எதுவும் செய்ய முடியாது. அதுதான் இன்று முஸ்லிம்களுக்கு மிக பெரும் ஒரு ஆபத்தாக மாறியிருப்பதை பார்க்கும். எந்த நாடும் நெருங்க இயலாது, எந்த நாடும் தட்டி கேட்க இயலாது. அந்த அளவுக்கு இராணுவ படையோடு இப்படியான சதி முயற்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எப்பொழுது பஷாருல் அசத் ஆட்சிக்கு வந்தானோ அப்பொழுது இருந்து அவன் செய்த மிக முக்கியமான ஒரு வேலை,
வெறும் 12 வீதமாக இருந்த அவனுடைய ஷியா பிரிவினரை வளர்க்க வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டினான். அரசாங்கத்தில் பெரும் பெரும் பதவிகளில் விவசாய தொழில் செய்தவர்களை கொண்டு வந்து அமர்த்தினான். மினிஸ்டர் பதவி, ஆளுநர் பதவி என்று அவனுடைய விவசாய குடும்பத்தை 12 வீதமாக இருந்தவர்களை பெரும் பெரும் ஆட்சிக்கு கொண்டு வருகிறான் பஷாருல் அசத். முஸ்லிம்களுக்கு பட்டவர்த்தனமாக அநீதி இழைக்கப்படுகிறது. பல கிளர்ச்சியாளர்கள் இவனுக்கு எதிராக கிளர்ந்திருந்தார்கள். அதில் ஒரு படையினர் தான் ஜெய்ஷுல் ஹுர் என்று சொல்லுகிற அஹ்லு சுன்னாக்களுடைய படை, ஃப்ரீ சிரியன் ஆமி, சிரியாவினுடைய சுதந்திர படை என்று ஒரு படை தயாரானார்கள். எதற்கென்றால் பஷாருல் அசதினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும். 2011 இவர்களுடைய புரட்சி கிளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது இன்னும் ஒரு படை உருவாகிறது, ஜபஹத்து நுஸ்ரா என்கிற படை. இந்த பஷாருல் அசதின் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று சிரியாவில் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக 2011 அவர்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள். என்பார் இந்த சகோதரர்கள், கிளர்ச்சி செய்தால் அவர்களை அடக்க வேண்டுமானால் வாப்பா எதை கையில் எடுத்தாரோ அதையே மகனும் கையில் எடுத்தான். ஜபஹத்து நுஸ்ரா என்கிற அமைப்பை அடித்து தள்ளினான். அதிகமான முஸ்லிம்களை கொள்ள ஆரம்பித்தான். முஸ்லிம்களுக்கு எதிராக அடாவடித்தனங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. அன்று கண்டுபிடிக்கப்பட்ட நவீன ரக ஆயுதங்களை கொண்டு முஸ்லிம்களுடைய பள்ளி வாயில்கள், முஸ்லிம்களுடைய பாடசாலைகள், முஸ்லிம்களுடைய வைத்தியசாலைகள், முஸ்லிம்களுடைய வீடுகள், இப்படி அஹ்லு சுன்னாக்களில் பெரும்பான்மையானவர்கள் 2011 2013 வரைக்கும் அழிக்கப்பட்டார்கள். இது இன்று தோன்றிய பிரச்சனை அல்ல. 1963 இருந்து முஸ்லிம்களுக்கு எதிராக முடக்கிவிடப்பட்ட சதி. எதற்காக இது நடக்கிறது? எதற்காக இது நடக்கிறது? எந்த நாட்டினுடைய தூண்டுதலாலும் இது நடக்கவில்லை என்பார்ந்தவர்களே, ஷியாக்களுடைய கொள்கை வரிதான் இன்று முஸ்லிம்களை கொன்று கொண்டிருப்பது என்பதுதான் உண்மையான செய்தி. அவர்களுடைய அகீதா அஹ்லு சுன்னாக்களை கொல்ல வேண்டும், அதற்காக தான் கொலை நடக்குது. வேறு எதுக்கும் அங்கே குலை நடக்கவில்லை. அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும், ஆட்சி நம்மை விட்டு போகக்கூடாது. அதற்கு எதிராக யாரு வந்தாலும் கொள்ளுவதற்கு தயார், எந்த பெரிய படை வந்தாலும் அழிப்பதற்கு தயார் என்கிற நிலையில் இன்று சிரியா நாடு மாறியிருப்பதை பார்க்கிறோம். இதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார்? இதற்கு பின்புலத்தில் இருக்கக்கூடியவர் யார்? ரஷ்யா பின்புலத்தில் இருக்கிறது, ஈரான் பின்புலத்தில் இருக்கிறது, லெபனானிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா என்கிற ஷியாக்களுடைய ஒரு பிரிவு இந்த சிரியாவிலே ஆட்சி செய்கிற பஷாருல் அசதுக்கு பின்னாடி ஆயுதங்கள் சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு நவீன ரக ஆயுதம் தேவையோ அதை தருவதற்கு தயார். அண்மையில் ஈரான் ஜனாதிபதி எங்க போகிறார்? ஐக்கிய நாடுகள் சபைக்கு போகிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பஷாருல் அசதினுடைய நல்லாட்சி நிலைக்க வேண்டுமாம். சுபஹானல்லாஹ், இவ்வளவு அநியாயம் நடக்கிறது. சுன்னிகள் கொல்லப்படுகிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரான் ஜனாதிபதி பேசுகிறார், அசதினுடைய அசது குடும்பத்தின் ஆட்சி நிலைக்க வேண்டும். இதற்கு தெளிவாக பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் ஈரானும் ரஷ்யாவும், லெபனானில் இருக்கிற ஷியா பிரிவு ஹிஸ்புல்லா என்கிற கட்சியும். இதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு வரலாறுகள் பக்காவாக இவர்களுக்கு எதிராக எழுதப்பட்டிருப்பதை பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, 2011 வரைக்கும் இவனால் நடத்தப்பட்ட அநியாயங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை ஒரு அறிக்கையை தயார்படுத்தி வெளியிட்டார்கள். எத்தனை முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த அறிக்கையை பார்க்கிற பொழுது உண்மையில் எங்களை கண்கள் கலங்குகிறது. எத்தனை அஹ்லு சுன்னாக்கள், எங்களுடைய உடன்பிறவா ஈமானிய உறவுகள் கொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். 2013 ஐக்கிய நாடுகள் அறிவித்த ஒரு அறிவிப்பு, அந்த 2 ஆண்டுகளுக்குள் 2011 2013 வரைக்கும் கொல்லப்பட்டவர்களின் சராசரி எண்ணிக்கை 150,000 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது அறிக்கையில் வந்தது. அறிக்கையில் வராதது எவ்வளவு என்று தெரியாது, கணக்கு இல்லை. யாரும் போய் அங்கே எண்ண முடியாத அளவுக்கு சூழ்நிலை. 2011 2013 வரைக்கும் சராசரி கணக்கெடுப்பு 150,000 பேர் அந்த 2 வருடத்திற்குள்ளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 2014 2015 எமது இமாம்கள், எமது மௌலவிமார்கள் இது குறித்து பல பயான்கள் நிகழ்த்தியதை நாங்கள் பார்க்கிறோம். சிரியாவில் நடக்கக்கூடிய கொடுமைகள் ஐக்கிய நாடுகள் அறிவித்த இந்த அறிக்கையை வைத்து முஸ்லிம்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள். பல பள்ளி வாசல்களில் முஸ்லிம்களுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டதை பார்க்கிறோம். 2015 150,000 முஸ்லிம்கள் 2 வருடத்திற்குள்ளே கொல்லப்பட்டார்கள். 20,00,000 பேர் ஊனமுற்றார்கள். கால் இல்லை, கை இல்லை, கண் இல்லை, செவிப்புலன் இல்லை,
உடம்புகளில் சில பாகங்கள் இல்லை என்று எத்தனை பேர் ஊனமுற்றவர்கள் எண்ணிக்கை 20 லட்சம் பேர் அந்த 2 ஆண்டுகளுக்குள்ளும் ஊனமாக்கப்பட்டார்கள். 76% பெண்களும் சிறுவர்களும் அகதி முகாமில் அனாதைகளாக இருக்கிறார்கள். எத்தனை சதவீதம்? 76% சுன்னி முஸ்லிம்கள் அகலு சுன்னாக்கள் அகதிகள். அதுல கூடுதலானவர்கள் பெண்களும் சிறுவர்களும். 11,000 குழந்தைகள் அந்த 2 ஆண்டுக்குள்ளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 11,000 குழந்தைகள். 20,000 குழந்தைகளை கைது செய்திருக்கிறார்கள். காரணம், ஒன்று, அந்த குழந்தைகள் அலவியா பிரிவைச் சேர்ந்த ஷியாக்களாக மாற வேண்டும், இல்லை என்றால் அந்த குழந்தைகளை கொல்ல வேண்டும். 20,000 குழந்தைகளை கைது செய்தார்கள். 35 லட்சம் பெண்கள் அகதி முகாம்களிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவு இல்லை, சாப்பாடு இல்லை, தங்களுடைய கற்பு எப்பொழுது பறிக்கப்படும் என்று ஒரு அப்பமான ஒரு நிலையிலே ஆக்கப்பட்டிருந்தார்கள். எத்தனை குழந்தை, எத்தனை தாய்மார்கள்? 35 லட்சம் பெண்கள். சுபஹானல்லாஹ். 2 ஆண்டுகளுக்குள்ளே நடத்தப்பட்ட யுத்தம், முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த இன சுத்திகரிப்பு. 2 லட்சம் பேர் கைது செய்யப்பட்டார்கள். பொதுவாக ஆண்கள், குழந்தைகள், பெண்கள் என்று 2 லட்சம் பேரை கைது செய்தார்கள். அதில் 1 லட்சம் பேருக்கு தான் கணக்கு இருக்கிறது, 1 லட்சம் பேருக்கு கணக்கு இல்லை. 1 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள் என்று அறிக்கை இருக்கிறது, ஆனால் மற்ற 1 லட்சம் பேர் எங்கே கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள் தெரியாது. அகதி முகாம்களிலா, சிறையிலா, அல்லது கொல்லப்பட்டு விட்டார்களா, அவர்களுடைய எந்த தகவலும் இல்லை என்று ஐநா அறிவிக்கிறது. 12 லட்சம் வீடுகள் முற்றாக தரைமட்டம். 2011 13 வரைக்கும் 2 ஆண்டுகளுக்குள் 1450 பள்ளிவாசல்கள், அல்லாஹுவை வணங்குகிற ஆலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது சிரியா நாட்டில். மொத்தமாக 1450 அகலு சுன்னாக்களின் பள்ளி வாயில்களை அவர்களுக்கு கண்ணில் காட்ட முடியாது ஷியாக்களுக்கு. அது அவர்களுக்கு கோயிலுக்கு சமம். அவர்கள் தொழுவது மட்டும்தான் பள்ளிவாசல், அகலு சுன்னாக்கள் தொழுவது பள்ளிவாசல் கிடையாது. 1450 பள்ளி வாயில்களை இடித்து தரமட்டமாக்கினார்கள். இப்படி யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள் மருத்துவம் இல்லாமல் மிக பெரும் அவதிப்படுகிறார்கள் என்று வெளிநாடுகளிலே இருந்து வந்த 125 வைத்தியர்களை கொலை செய்தார்கள். பாஸ்போர்ட் விசா இல்லாமல் கடல் வாயிலாக முஸ்லிம்களுடைய பரிதாபத்தை பார்த்து வந்த வைத்தியர்கள் 125 பேரை பரிதாபமாக கொலை செய்தார். அங்கே நடக்கிற அநியாயங்களை சமூகத்திற்கு காட்ட வேண்டும் என்று வந்தார்கள் ஜேர்னலிஸ்ட்மார், பத்திரிகைவியலாளர்கள், ஊடகவியலாளர்கள். 225 பேர் ஸ்தலத்திலேயே கொல்லப்பட்டார்கள். 2011-13 இடையிலே நடந்த கொடுமை என்பார்ந்த சகோதரர்களே, அவ்வளவு முஸ்லிம்கள் கொண்டொழிக்கப்பட்டார்கள். சிறு குழந்தைகள் குடல்கள் வெளியிலே தள்ளப்பட்ட நிலையில், அவர்களுடைய தலைகள் சிதறி மூளைகள் வெளியிலே கிடக்கிற நிலையில், சில குழந்தைகள் தப்பிச் சென்று கடல்களிலே பிணமாக மிதந்த நிலையில், உலக நாடுகளை உலுக்கிய சம்பவங்களை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த அளவுக்கு சிரியாவில் இருந்த முஸ்லீம்கள் அந்த 2 ஆண்டுகளாக கொல்லப்பட்டார்கள். அன்று தொடங்கிய போர் 2016 வரைக்கும் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அன்று 150,000 முஸ்லீம்கள் தான் கொல்லப்பட்டார்கள். இன்று கொல்லப்பட்டவர்களுடைய சராசரி எண்ணிக்கை 5 லட்சம் என்பார்ந்த சகோதரர்களே, இந்த 2 ஆண்டுகளுக்குள் 2013 2016 வரைக்கும் 350,000 முஸ்லீம்கள் மேலதிகமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது சராசரி கணக்கு தான், மொத்த எண்ணிக்கை தெரியாது, எண்ணி பார்க்க முடியாது. சிரியாவினுடைய வரைபடம் உருக்குலைக்கப்பட்டிருக்கிறது. ஹுதா பள்ளிவாசலுக்கு வருவதாக இருந்தால் இங்காலையும் வரலாம், இங்காலையும் வரலாம். ஆனால் சிரியாவில் அலப்போ என்கிற, ஹலப் என்கிற நகரத்திற்கு போவதாக இருந்தால் எங்கால போறங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு நாட்டினுடைய உருவப்படம் உருக்குலைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. எல்லா பில்டிங்களும் தரைமட்டம், பள்ளிவாசல்கள் தரைமட்டம். 2016 அறிக்கையை பாருங்கள், 5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 8 மில்லியன் பேர் ஊனமுற்றிருக்கிறார்கள். ஹேண்டிகேப் ஆக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை எத்தனை? 8 மில்லியன். 80 லட்சம் முஸ்லீம்கள் ஊனமுற்றவர்களாக அகதி முகாம்களிலே வாழுகிறார்களாம். கண்ணிலே கையிலே அதிலே சிறுவர்கள் வருவார்கள், குழந்தைகள் வருவார்கள், பெண்கள் வருவார்கள், வயோதிபர்கள் வருவார்கள். இப்போது 80 லட்சம் பேர் என்ன செய்திருக்கிறார்கள்? ஊனமுற்ற நிலையில் இன்று சிரியாவிலே வாழுகிறார்கள். தொடர்ந்து வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், 2.3 மில்லியன் பேர் வசிக்கிற அலப்போ நகரம், ஹலப் என்று சொல்லுகிற பிரதேசம் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது, முற்றாக எரிந்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது. அலப்போ என்கிற பிரதேசம், ஹலப் என்கிற பிரதேசத்திற்கு போக முடியாது. சிரியாவிலேயே ரொம்ப பெரிய நகரம் அதுதான். எப்படி இலங்கையில் கொழும்பு பிரதேசம், ஜஃப்னா என்கிற பிரதேசம் பெரிய பிரதேசமோ, அதே மாதிரி சிரியாவில் அலப்போ, ஹலப் என்கிற பிரதேசம் பெரிய பிரதேசம்.
அங்கே போக முடியாத அளவுக்கு அனைத்து பள்ளி வாசல்களும் உடைக்கப்பட்டுவிட்டது. பாடசாலைகளில் ஒரு பாடசாலை கூட அங்கு இல்லை. சிரியாவில் அனைத்து பாடசாலைகளின் தரமட்டம் எல்லாம் முஸ்லிம்கள். ஷியாக்கள் உயர் பதவிகளிலே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அளிக்கப்படுவது 80% அகலு சுன்னாக்கள். உயிர்களை விட்டுவிட்டார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. 80% வறுமை. அதிலும் குறிப்பாக இப்ப நடக்கிற மிக மோசமான ஒரு நிலை என்ன தெரியுமா? சிரியாவில் சரியான குளிர் நிலவுகிறது. சரியான குளிர். குழந்தைகள் குளிரிலே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உறைந்து செத்து போகிறார்கள். உடுப்பதற்கு ஆடை இல்லை, உண்ணுவதற்கு உணவு இல்லை, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சரியான பராமரிப்பு இல்லை. ஒரு பக்கம் அடிக்கிறார்கள், ஒரு பக்கம் குண்டு மழை பொழிகிறது, இன்னும் ஒரு பக்கம் பனிமலைகளிலே முஸ்லீம்கள் உருகி சாகிறார்கள். எந்த நாட்டின் உதவியும் போக முடியாத நிலைக்கு இருக்கிறது. சவுதி அரசாங்கம் கண்டெய்னர் கண்டெய்னராக உணவு அனுப்புகிறார்கள், துணி அனுப்புகிறார்கள். ஆனாலும் அங்குள்ள மக்களின் கள நிலவரம் யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் 11 முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள். அண்மையிலே பல வீடியோக்கள் வெளியாகியது. ஒரு பெண்மணி அகதி முகாமிலே அடைக்கப்பட்டிருக்கிறாள். ட்விட்டரிலே அவள் எழுதக்கூடிய செய்தி உலக நாட்டினுடைய அனைத்து உலமாக்களையும் உருக்குலை செய்தது. என்ன எழுதுகிறாள் தெரியுமா? எங்களை ஒரு அகதி முகாமிலே இராணுவத்தினர் போட்டு அடைத்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் எங்களுடைய கற்புகள் சூறையாடப்பட இருக்கிறது. இஸ்லாத்தில் எங்களை நாங்களே இந்த நிலையில் தற்கொலை செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறதா? சுபஹானல்லாஹ். எங்களை கொல்லப் போகிறார்கள், எங்களை கற்பழிக்க போகிறார்கள். இப்படியான நிலையில் எங்களை நாங்களே கொன்று கொள்ளலாமா? பெண்கள் ஃபத்வா கேட்டு ட்விட்டரில் எழுதுகிறார்கள். படித்துவிட்டு இமாம்கள் கண்ணீர் சிந்தினார்கள், அழுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்கள், யாரும் போய் கேட்க முடியாது, யாரும் உதவி செய்ய முடியாத மிக பெரும் அவல நிலையில் இந்த சிரியா ஆட்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ரஷ்யாவும் ஈரானும் உதவி செய்கிறது. அதனால தான் ரஷ்யாவினுடைய தூதுவரை இன்று துருக்கியிலே கொலை செய்தான் ஒரு இளைஞன், பாதுகாப்பு அதிகாரி. அவன் கொலை செய்தது தப்பா சரியா என்பது இரண்டாவது விடயம். அவன் கொலை செய்வதற்கு காரணம் சிரியாவிலே முஸ்லிம்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற அடக்குமுறைகள். அதை சொல்லித்தான் அவன் சுடுகிறான். காட்சியை நாங்கள் பார்த்திருக்கிறோம், மீடியாவிலே பார்த்தோம். சுட்டது சரியா பிழையா என்றால் அது இரண்டாவது கருத்து. ஆனால் அவன் சுட்டதுக்கு காரணம் சிரியா முஸ்லிம்களுக்கு ரஷ்யா உதவி செய்கிறது, ஈரான் உதவி செய்கிறது. அதை சொல்லித்தான் தக்பீர் முழக்கத்தோடு பின்னாடி நின்ற பாதுகாப்பு அதிகாரி அந்த துருக்கியினுடைய ரஷ்யா தூதுவரை சுட்டு தள்ளினார். அந்த அளவுக்கு பலருடைய உள்ளங்களும் கனத்து போகிற ஒரு நிலைமையில் இன்று சிரியா ஆர்ப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, மிகப்பெரும் அநியாயம். முஸ்லீம்கள் இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் முழுமையாக அழிக்கப்பட்டு விடுவார்கள். 80% முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாச்சு. இன்னும் 5% முஸ்லீம்கள் கொல்லப்படுவதற்குள் அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாங்கள் செய்ய முடியுமானது அது ஒன்றுதான். எங்களுக்கு களத்திலே போய் போராட முடியாது, எங்களுக்கு அவர்களோடு போய் யுத்தம் செய்ய முடியாது. அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கலாம், யா அல்லாஹ், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், உன்னுடைய உதவி வந்துவிட்டால், உன்னுடைய வெற்றி வந்துவிட்டால் அது எதற்கும் நிகராகாது. சிறு குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், என்ன அநியாயம் செய்தார்கள். அல்லாஹ் சொல்கிறானே, மறுமையில் குழந்தைகளை எழுப்பி அல்லாஹ் கேட்பானாம், பி ஐ தன்பின் குத்திலத், எதற்காக அப்பா நீ கொல்லப்பட்டாய் என்று அல்லாஹு தாலா குழந்தைகளை எழுப்பி கேட்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதற்காக கொல்லப்பட்டோம் என்று குழந்தைகளுக்கு தெரியாது. சிறு குழந்தைகள் அன்பார்ந்தவர்கள், ஒரு வாப்பா ஒரு மகனை கீழே வளர்த்தாட்டி இருக்கிறார்கள். ஒரு ஜனாசா கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு ஒரு 9 அல்லது 8 இருக்கும். சிறு குழந்தை வாப்பா ஜனாசாவுக்கு மேலே படுத்துக்கொண்டு கத்துகிறார். பிடரி நிறைய குழந்தையினுடைய ரத்தம். குழந்தையை கட்டி அணைத்துக் கொண்டு கத்துகிறார், கத்துகிறார், கத்துகிறார். ஏனைய சகோதரர்கள் அவரை எழுப்புகிறார்கள், வாருங்கள் ஜனாசாவை அடக்குவோம், எனக்கு ஒரு 10 தாருங்கள். பாப்பா சொல்கிறார், அரபியிலே சொல்கிறார், 10 தாருங்கள். விடுகிறார்கள், குழந்தையை கட்டி அணைத்து அழுகிறார். 10 முடிந்து விட்டது, மீண்டும் அவரை தூக்குகிறார்கள், இன்னும் 10 தாருங்கள். அழுகிறார். கடைசியிலே ஏலாமல் வாப்பாவையும் குழந்தையையும் பிரித்து எடுத்து அந்த குழந்தையை அடக்கம் செய்கிறார்கள். 10 கொண்டு போகிறார்கள் ஒரு ரூமில், எல்லாம் அகலு சுன்னாக்கள். முட்டுக்காலிலே அமர வைக்கிறார்கள். 10 ராணுவ வீரர்கள் பின்னாடி நின்று தலையிலே குறிவைத்து சுட்டு வீழ்த்துவதை பார்க்கிறோம். இரத்தம் தரித்து கதற கதற சாகிறார்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ், அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிலை எங்களுக்கும் ஏற்படலாம்.
எமக்கும் இப்படியான ஒரு சூழ்நிலையை ரப்பு ஏற்படுத்தலாம். எதற்காக என்று சொன்னால், நாம் எதுவும் செய்யாமல் இந்த முஸ்லிம்களுக்காக கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்காமல் இதை விட்டுவிட்டால் நமக்கும் இப்படியான சோதனைகள் வரும் என்பதை நாங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். நாம் செய்ய வேண்டிய ஒரே விடயம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கலாம், ரப்பே அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக, பஷாருல் அசதுக்கு ஹிதாயத்தை கொடு, இல்லை என்றால் எப்படி ஃபிரௌன் அழிக்கப்பட்டானோ, ஹாமான் அழிக்கப்பட்டானோ, ஹாரூன் அழிக்கப்பட்டானோ, அப்படி அந்த கொடூரமான ஆட்சியாளரை நீ அழித்து விடு. ரப்பிடத்திலே பிரார்த்தியுங்கள் ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலும், தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய பட்டியல் எத்தனையோ இருக்கிறது, வேதனை தாங்க முடியாமல் அன்பார்ந்தவர்களே. எங்களுடைய குழந்தைக்கு இப்படி ஒரு அநீதி நடந்தால் எங்களுடைய உள்ளம் எவ்வளவு பாடுபடும். நிறைய பேர் அனாதைகள், வாப்பா இல்லை, குழந்தைகள் சொல்கிறது எனக்கு எங்க வாப்பாவை மட்டும் நீங்கள் கூட்டிக் கொண்டு வந்து தாருங்கள். எத்தனையோ குழந்தைகள் அனாதைகளாக அகதி முகாம்களிலே தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திப்போம், ரப்பே இந்த முஸ்லிம்களுக்கு உதவியை மிக சீக்கிரத்தில், மிக வெகு விரைவில் நீ கொண்டு வந்து சேர்ப்பாயாக, இந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சியை நீ கவிழ்ப்பாயாக. ரப்பிடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்வது காலத்தினுடைய தேவை அன்பார்ந்த சகோதரர்களே. ரப்பு சொல்கிறான், வலனபுலுவன்னக்கும் பிஷய்யின் மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷிரி சாபிரீன், உங்களை நாம் பயத்தாலும் பசியாலும் பொருளாதாரத்தாலும் சோதிப்போம், பொருளாதாரத்தை அழித்து சோதிப்போம், பசியால் சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம். இன்று சிரியாவில் பயத்தால் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்கள். எப்பொழுது குண்டு விழும், எங்கே விழும் என்பது தெரியாது. ஒரு பிளைட் பறந்தால் அங்கே அச்சமான சூழ்நிலை நிலவுவதை பார்க்கிறோம். அந்த அச்சத்தை ரப்பு நமக்கு தரவில்லை, நம்மை பாதுகாத்திருக்கிறார். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகிற ஒரு பிரதேசத்திலே நடக்கிற அநீதி, நாம் சிறுபான்மையாக இருக்கிறோம், நமக்கு எந்த ஒரு அநீதியும் இல்லை, சில அநீதிகள் நடந்தது, அல்லாஹ்வால் அவைகள் வெற்றி கொள்ளப்பட்டதையும் பார்க்கிறோம். நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். முதலாவது ரப்புக்கு நன்றி செலுத்துவது கடமை, இரண்டாவது எமது உடன்பிறவா சகோதரர்களுக்காக பிரார்த்தனை செய்வது கடமை. உங்களில் சிலரை நாங்கள் மரணிக்க செய்து உங்களை சோதிப்போம். அபஷிரி சாபிரி நபிய பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நன்மாராயணம் கூறுங்கள். பொறுமையை கடைபிடிப்பதுதான் எங்களுடைய கடமை அன்பார்ந்தவர்களே. நமது நாட்டில் அந்த முஸ்லிம்களுக்கு எதிரான குரல் கொடுப்பதாக இருந்தால் ஒரு கவனஹீன போராட்டத்தை எங்களால் நடத்த முடியும். ஆனால் நாங்கள் அடக்குமுறைகளை, வன்முறைகளை கையில் எடுக்கக்கூடாது. அரசாங்கத்திற்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி, அரசியல் கட்சிகளுக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி எங்களுடைய நடவடிக்கைகள் அமையக்கூடாது. லண்டனிலே ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள், அது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம். முழு நாடுகளும் திரும்பி பார்க்க வேண்டும். சிரியாவுக்கு உலக நாடுகள் எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறது. கத்தாரிலே நடத்தினார்கள், இந்த முறை நடக்க இருந்த நேஷனல் டே, கத்தாரினுடைய சுதந்திர தினம் தடை செய்யப்பட்டது, அவர்கள் கொண்டாடவில்லை. சிரியாவிற்காக என்ன செய்தார்கள், துக்கம் அனுஷ்டிக்கிறார்கள் என்று தங்களுடைய செய்தியை வெளியிட்டார்கள். இப்படி நாங்கள் பார்க்கிறோம் செய்திகளை. உலக நாடுகளில் ஆங்காங்கே இந்த சிரியா நாட்டு மக்களுக்காக கவனஹீன போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்படி ஒன்றை நாங்கள் செய்யலாம். எங்களுடைய நாடுகளில் அப்படியான தயாரிப்புகள் நடக்கிற பொழுது அதில் நாங்கள் தாராளமாக குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு நடந்து கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்கள், இதை மட்டும்தான் எங்களால் செய்ய முடியுமே ஒழிய வேறு எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ்வை நாங்கள் பயப்பட வேண்டும். எங்களுடைய சமூகத்தை நாங்கள் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு தலைகீழாக எமது சமூகம் மாறியிருக்கிறது. சிரியாவில் உடன்பிறவா சகோதரர்கள் கொல்லப்படுகிறார்கள், நமது ஊரில் இசை கச்சேரி நடத்துகிறோம். இதுதான் எங்களுடைய நிலைமை. அல்லாஹு அக்பர். இசையுடன் பாடல், நேற்றிரவு இசையுடன் பாடல் சந்தோஷம், விடிந்தவுடன் சுனாமியிலே மௌத்தானவர்களுக்கு கத்தம் பாத்திகா துக்கம். எங்கே போயிருக்கிறது முஸ்லிம் சமூகம்? இசையை ஹராமாக்கிய இஸ்லாத்தில் இசையை சமூகத்தில் விதைக்கிற மிக பெரும் பாவிகளாக நமது சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. நபிகளா சொன்னார்கள், ஒரு காலம் வரும், யஸ்தஹில்லூனல் ஹிர வல் ஹரீர வல் மஆசிஃப், ஒரு காலம் வரும், பட்டு புடவைகளை முஸ்லிம்கள் ஹலாலாக்குவார்கள், விபச்சாரத்தை ஹலாலாக்குவார்கள், இசை கருவிகளை ஹலாலாக்குவார்கள். நபிகளா சொன்னார்கள். இன்று இசைக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய கீதம். இஸ்லாமிய சாயல் பூசினால் அது ஹலால். தெளிவாக ஹராமாக்கப்பட்டது இஸ்லாத்திலே இசை. பல நூறு ஹதீஸ்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவித்த ஹதீஸ் இது, புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், பைஹகியில் இடம்பெறுகிற ஹதீஸ். அன்பார்ந்த சகோதரர்களே, இசையை ஹராமாக்கிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இசையுடன் கூடிய பாடலை பள்ளிவாசல் வளாகத்திலே நடத்துகிறோம் என்றால் எந்த அளவுக்கு பாவத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்?
இந்த அளவுக்கு பாவம். காவிரிகளும் பாட்டு படிக்கிறார்கள், சினிமாவிலே பாட்டு படிக்கிறார்கள். அவர்களுடைய பாட்டுக்கும் நமது பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் கருத்தை மாற்றி படிக்கிறீர்கள். அங்கே அடிக்கப்படுகிற இசை எல்லாம் ஒன்றுதான். தெளிவாக நம்மை நரகத்திற்கு கொண்டு போகிற செயலை நாங்கள் இந்த சிரியா நாட்டு மக்களை மறந்து செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய சமூகத்துக்காக ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு அத்தஹியாத்திலும், ஒவ்வொரு சுஜூதிலும், ஒவ்வொரு தஹஜ்ஜத்துடைய நேரத்திலும் எழும்பி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். யா அல்லாஹ், இந்த சிரியா நாட்டு மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அவர்களுடைய உயிர்கள் அநியாயமான முறையில் கொல்லப்படாமல் அவர்களை நீ பாதுகாப்பாயாக என்று அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதோடு எங்களுடைய நண்பர்கள், மனைவிமார், குழந்தைகளுக்கும் இந்த வரலாற்று பின்னணியை தெளிவுபடுத்துவது எங்களுடைய கடமை என்பதை புரிந்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆமீன், ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.